அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குர்ஆன் எப்படி ஓதுறது அப்படின்றதுக்குண்டான வீடியோஸை நம்ம மேக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து குர்ஆன் எப்படி ஓதுறது அப்படின்றதுக்குண்டான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோஸ் வந்து எஸ்என்எல் குர்ஆன் கிதாப் தான் நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்துட்ருக்குறோம் ஆரம்பத்துலேயே. ஏன் அப்படின்னா எஸ்என்எல் குர்ஆன் கிதாப் தான் பேசிக்ஸு, அடிப்படையான விஷயங்கள். அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் குர்ஆன் அப்படி 30 ஜுஸு அடங்கி உள்ள குர்ஆனை ஓதுறதுக்கு நம்மளுக்கு எளிதாக ஓதுறதுக்கு உண்டான வழிகள் இதன் தான் அடங்கியிருக்கிறது. அதனால் இந்த கிதாப் நம்ம வந்து மொத்தம் வந்து இதில் வந்து மேபி 60 பக்கங்கள் தான் உள்ளன. இந்த 60 பக்கத்தையும் நம்ம தரவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஓதுறதுல எந்த ஒரு இதுவும் வராது, தடைகளும் வராது. ஈஸியாக ஓதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால் இந்த எஸ்என்எல் குர்ஆன் கிதாப் தான் ஆரம்பத்துலேருந்து ஒன்றாம் ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து 30 லெட்டர் இருக்குது. அதில் என்ன ஜபர் இருக்குது, அதில் எத்தனை நுக்குத்தாவ இருக்குது, அதில் அதை எப்படி ஓதுறோம், இதை எப்படி ஓதணுன்றது, 2 லெட்டர் இருந்தால் எப்படி ஓதணும், எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ப்ளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், லாஸ்ட் எண்ட் ஸ்க்ரீனில் வந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன சொல்லியிருக்கிறேன், என்னென்ன பேசிக்ஸ், என்னென்ன டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா அது மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பேசிக்ஸில் நீங்கள் இப்போ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 49 பக்கத்தில் இதனோடய முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த பாடம் வரும். மஸ்ஸன்னல்ல, இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம வந்து பக்கத்து பக்கத்திலே 2 ஷத்துக்கள் வந்து வந்த வார்த்தைகளை நம்ம ஓதி முடிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இப்போ வந்து புதுசாக ஒரு சட்டத்தை இது எப்படி ஓதுறது அப்படின்றதுக்கு உண்டான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 3 எழுத்துக்களில் ஷத்து இருந்தால் அதை எப்படி ஓதுவீங்க, ஓதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 இடத்துல இருக்குது, நல்லா பாருங்கள். சீனு, நூனு, லாம், 3 இதுலேயுமே ஷத்து இருக்குது, 3 ஜபர் இருக்குது. அதை எப்படி ஓதுறோம் அப்படின்றதுக்குண்டாக தான் இந்த ஒரு பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. மஸ்ஸன்னல்ல, நல்லா 3 அழுத்தணும். மஸ்ஸன்னல்ல, அதுவும் தொடர்ச்சியாக அழுத்தணும். அதுதான் இதில் வந்து முக்கியம், ஓகேங்களா. அடுத்தது வந்து ஜயன்னஸ, பார்த்தீங்களா, ஜயன்னஸ. லயமசன்னல்லசீன, இது நல்லா கவனிங்க. இதில் பாருங்கள், லய மச ந லசீன, ஓகேவா. இதில் வந்து சீனுக்கு, நூனுக்கு, லாமுக்கு இருக்குது. ஆனால் இது பெரிய வார்த்தையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தவறுதல் வரும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா கவனித்து பார்த்தீங்க ஓதனீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொறுமையாக ஓதலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாக ஓதலாம். லயமசன்னல்லசீன, லயமசன்னல்லசீன, ஓகேங்களா. அடுத்தது வந்து கஃபரு, இது வந்து சும்மா கொடுத்துருக்காங்க. மின்ஹும் அஸாபுன் வலகத் ஜயன்னஸ், இந்த திரும்ப அந்த 3 ஷத்து, அடுத்தடுத்த எழுத்தில் 3 ஷத்து வருன்றது இந்த இடத்துல வந்துருச்சு. ஜயன்னஸ் சமா அத்துன்யா, ஜயன்னஸ் சமா அத்துன்யா. எங்கே இருக்கிறேன், 5 லிஃப், என்னது பெரியமத்து. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சிறியமத்து எப்படி ஓதணும், பெரியமத்து எப்படி ஓதணும், ஷந்து எப்படி அழுத்தணும், எல்லாமே வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இப்போ திடீர்னு புரியல அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து தன்வீன் விபரம் வந்திருக்குது. இது அப்படின்னா தோஜபரை இதெல்லாம் வரும். தோஜபருக்கு உண்டான தோஜபர், தோஜு, தோப்பேஷ் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பாடங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாருக்காவது உங்கள் தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. எனக்கு ஏதோ ஃப்ளோவை வந்து சரியாக வரலையா நான் தெரியல பேசுகிறது, ஆனால் சொல்லி கொடுக்குற பயிற்சிகள் எனக்கு சரியாக வந்துடுது. பட் இந்த அதேமாதிரி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் சேனலை. நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு ரிப்ளை சொல்லிவிடுங்க, நான் அதுக்குண்டான வீடியோஸும் மேக் பண்ணி நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ, ஜசாகுல்லாஹ்.